வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பல் மற்றும் முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் குணசீலன் ராஜன். பற்கள் பராமரிப்பு அப்படிங்கிறது ஏன் அவசியம், சரியான பழக்க வழக்கங்கள் என்னன்னா என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும், அழகியல் சார்ந்து என்ன மாதிரி எல்லாம் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, இப்படி பல விஷயங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். பல் மற்றும் முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணரா எங்க நிகழ்ச்சிக்கு முதல்ல உங்களை வரவேற்கிறோம் டாக்டர். பற்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆனா அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம பற்களை சரியான முறையில பராமரிக்கிறது ஏன் அவசியமா இருக்கு, ஒரு நல்ல ஹெல்தி ஹைஜீன் ஹேபிட்ஸ் அப்படிங்கறது ஏன் தேவை, அப்படி எல்லாம் இல்லைன்னா என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகளை அதை ஏற்படுத்தும், அதையெல்லாம் தாண்டி பற்களோட ஒரு பிரச்சனை இருந்தா அது மற்ற உறுப்புகளை எப்படி பாதிக்கும். இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு, மருத்துவத்துறையும் அபரிமிதமா வளர்ந்துருக்குன்ற இந்த காலகட்டத்துல பற்கள் மெயின்டெனன்ஸ் அதை தாண்டி இன்னைக்கு ஒரு அழகியல் சார்ந்தும் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி முகத்தை சீரமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பல் மருத்துவரா, ஒரு மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் அப்படிங்கிற முறையில இன்னைக்கு பராமரிப்பு சார்ந்தும் அழகியல் சார்ந்தும் நிறைய விஷயங்களை எங்க நேயர்களோட நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் டாக்டர். ஃபர்ஸ்ட் பற்கள் பராமரிப்பு, பற்கள் அப்படிங்கறதோட பர்பஸ், அதோட ஃபங்க்ஷன் எவ்வளவு முக்கியமானது, அது சரியான முறையில நம்ம பராமரிக்கல அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும், இதுல இருந்து பேச ஆரம்பிக்கலாம் டாக்டர். சரிங்க, நீங்க சொன்ன மாதிரி பல்லுக்கும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. முன்னாடி சொல்லுவாங்க பல் போனால் சொல் போகும் அப்படின்னு. பல்லுடைய ஹெல்த் போச்சுன்னா, பல்லுன்னு சொல்லும்போது நம்ம பல் அதை சார்ந்து இருக்கிற ஈர், பல்லோட ஈர் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பல்லு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், ஏன்னா அதுக்குள்ள வந்து அதுக்கு இந்த லிவிங் ஸ்ட்ரக்சர் கிடையாது, எனாமல் வந்து டெட் எனாமல். அதை சுற்றி இருக்கிற கம் டிஷ்யூ, அதுக்கு தான் அந்த ரத்த ஓட்டம்லாம் உண்டு, அதுதான் நம்ம உடம்போடு சேர்ந்து கனெக்டிவிட்டி ஃபுல்லாக கொடுக்கறது. ஸோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி மாதிரி அது உங்களுக்கு கனெக்டிவிட்டி அதுலேருந்து தான் வருது. ஸோ அதை நீங்கள் எவ்வளோ தூரம் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நமக்கு உடல் நலம் சார்ந்து இருக்குது. ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் நீங்கள் கேள்விப்பட்டு எவ்வளோ காமன் நம்ம ஊரில் அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து டயபெட்டிஸ்க்கும் ஈறு நோய்க்கும் டைரக்ட் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ டயபெட்டிஸ்ல நிறைய காம்ப்ளிகேஷன் வரும், கண்ணில் காம்ப்ளிகேஷன் வரலாம், கார்டியோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க, அதே மாதிரி ரீனல் காம்ப்ளிகேஷன், அதே மாதிரி கம் டிசீஸ் வந்து டயபெட்டிஸோட 6th காம்ப்ளிகேஷன் அப்படின்ட்டு இப்போ WHO ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு முக்கியமானது. நீங்கள் கம் டிசீஸ் கண்ட்ரோல் பண்ணலன்னா சுகர் கண்ட்ரோல் வர்றது ரொம்ப கஷ்டம். இல்லை சுகருக்காக நிறைய மருந்து சாப்பிட வேண்டியிருக்கும், இன்சுலின் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டியிருக்கும். இது ரொம்ப ஒரு க்ளோஸ் கார்லேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் நம்ம பல்லையும் ஈரையும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னு கேள்வி வரும் இடத்துல. முக்கியமானது வந்து ப்ரஷ்ஷும் பேஸ்டும் வச்சு நைட்டில் ஒரு கப்பல் தேய்க்கணும், அப்புறம் தான் காலையில். நைட் ப்ரஷிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் சாப்பிட்ட உணவு அது ஃபைபர்ஸ் எல்லாம் பல்லுக்கு இடையில மாட்டிருக்குன்னா அதுலேருந்து அசிடிட்டி உண்டாகி நம்ம பல் எனாமல் எஃபெக்ட் பண்ணும், கம்ஸ் எஃபெக்ட் பண்ணும். ஸோ நைட்டில் ப்ரஷ் பண்ணிட்டு படுக்கிறது ரொம்ப அவசியம். ப்ரஷிங் மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு நூதன முறை வந்து ஃப்ளாசிங் அப்படின்னு சொல்கிறது. ஒரு நூல் மாதிரி வேக்ஸ்டு நூல் வச்சு பல்லுக்கு இப்போ நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது பல்லுக்கு இடவழி உண்டாகும் நேச்சுரலாகவே. அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லோரும் இந்த இது பின்னு இல்லைன்னா பல் குச்சி வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. அதுதான் மோஸ்ட் டேஞ்சரஸ், ஏன்னா அது வந்து கேப்பை பெருசாகிட்டே போகும், ஷார்ப்பாக இருக்கிறதுனால ஈரை இன்னும் கொஞ்சம் புண்படுத்தும். ஸோ அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ளாஸ் அப்படின்னு வச்சு நூல் வச்சு பள்ளி கடையில் அது அது நீங்கள் பல் மருத்துவ போனால் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி ஃப்ளாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இதுக்கு பேர் ஃப்ளாஸ், டென்டல் ஃப்ளாஸிங் அப்படின்னு சொல்லி. ஸோ நைட்டில் ஒரு இதை பண்ணணும். மார்னிங் பண்ணுறது வந்து சும்மா ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காக, லேசாக ப்ரஷ் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங்காக. நைட் ப்ரஷிங் அண்ட் ஃப்ளாஸிங் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஃப்ளாஸிங்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டிலலாம் குழந்தைங்களுக்கு கூட அதை சொல்லிக் கொடுக்குறாங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ், நைட் ப்ரஷ் பண்ணுறது, ஃப்ளாஸ் பண்ணுறது. ரெண்டாவது ப்ரஷ் பண்ணும்போது 2 மினிட்ஸ் ப்ரஷ் பண்ணணும். இந்த 10 வினாடி 50 வினாடி 20 வினாடி சும்மா ஒரு ஃப்ரெஷ்னஸ் அது
அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஜென்டலாக ப்ரஷ் பண்ணணும். ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. இப்போ நாங்கள் சில பேஷண்ட்ஸ் பார்ப்போம், அழுத்தி தேய்ச்சி தேய்ச்சி அந்த பல் எனாமலேயே தேய்ச்சிடுவாங்க, அதில் கூச்சம் வரும். ஸோ ஜென்டலாக ப்ரஷ் பண்ணணும், கரெக்டாக ப்ரஷ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி வேறு என்ன உடல் சம்மந்தமாக என்ன அறிகுறி, நிறைய நேரம் பல் வந்து ஒரு அறிகுறி பல்லுடைய ஈரோடைய ஹெல்த் பொறுத்து. இப்போ ஈர ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்ட்டா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பல இடங்களுக்கும் பரவலாம், குறிப்பாக வந்து ஹார்ட். ஸோ ஹார்ட் வேல்வ் யாராவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வாயில் உள்ள பாக்டீரியா கிருமிகள் அதில் போய் உட்காரும். அந்த பிளட் ஃப்ளோ இருக்கும்போது அது வந்து ஒரு கொஞ்சம் இடப்படும், ஒரு கரண்ட்ஸ் மாதிரி உண்டாக்கி இந்த பாக்டீரியா வந்து அந்த வேல்வ்ஸ் ஹார்ட் வேல்வில் உட்காந்து அதில் வந்து கொஞ்சம் புண்படுத்தும், வெஜிடேஷன்ஸ்னு உண்டாக்கி அதனால் கார்டியக் ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி நமக்கு ஏஜ் ஆகும்போது அந்த இரத்த குழாய்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அடப்படும், அந்த உள்ள பிளாக்குன்னு சொல்லி உண்டாகும். அந்த பிளாக்கில் இப்போ என்ன பார்த்துருக்காங்கன்னா அந்த பிளாக்கில் இருக்கிற பாக்டீரியாவும் நம்ம ஈரில் உள்ள பாக்டீரியாவும் நிறைய ஐடென்டிக்கலாக இருக்குது. ஸோ உடம்பில் ஹார்ட்டாக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், ஸ்கின், நிறைய பேருக்கு சரும நோய்கள் இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது வாயில் ஏதாவது புண் இருக்கா, வாயில் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்த்து வச்சுருவாங்க. அதே மாதிரி கிட்னி, ஜாயிண்ட்டு, ஜாயிண்ட்டில் பெயின் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பல ஈர சரி பண்ணிட்டா அதெல்லாம் போயிடும். ஸோ வாய் ஈர்கள் அதில் வந்து நிறைய கார்லேஷன் டு த ஜென்ரல் ஹெல்த், நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் வந்து பற்கள்லையும் ஈர்கள்லேருந்து ஆரம்பிக்குது. அதே மாதிரி பல் ஈர அடுத்தால் என்னென்னா உமல் நீர், அந்த உமல் நீர் சுரக்கிறது ரொம்ப முக்கியம். சிலருக்கு கொஞ்சம் ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன் இருக்கும், சிலருக்கு சில டிசீஸ்னால இல்லைனா சில நேரம் கேன்சர் வந்து ரேடியேஷன்லாம் கொடுத்தாங்கன்னா உமிழ் நீர் சுரக்கிறது வந்து ரொம்ப குறையும், அப்போ வாய் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். அந்த மாதிரி ட்ரை ஆனாலும் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ பல முறையில் பார்த்தீங்கன்னா இது வந்து பல் ஈர் வந்து நம்ம உடம்போட சார்ந்த ஒரு முக்கியமான அங்கமாகும், அதை பராமரிக்கிறது நம்மளுடைய கடமை. இப்போ பல் பராமரிப்பில் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் கூட ரொம்ப முக்கியம். குறிப்பாக இப்போ நம்ம ரொம்ப இனிப்பாக உள்ளது, சர்க்கரை அதிகமாக உள்ளதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து பல் தேயும், அதுலேருந்து கூச்சம் வரும். சிலருக்கு வந்து நிறைய இந்த பாக்கு போடுற பழக்கம் உண்டு, சாப்பிட்ட பிறகு ஜீரணத்துக்காக வெத்தலை பாக்கு போடுறது நம்ம பழங்காலத்து ஒரு பாரம்பரிய பழக்கம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், வெத்தலைலாம் போடுறதில்லை, வெத்தலையை ஒதுக்கிட்டு வெறும் பாக்கு, அதுவும் எப்படிப்பட்ட பாக்கு, பேக்கெட் பாக்கு, அதுவும் பதப்படுத்தப்பட்டது. அந்த மாதிரி பண்ணும்போது அதனால் பல வினைகள் வருது, இந்த உமிழ் நீர் சுரக்கிறது குறைஞ்சி வாய் இறுக்கமாகி அதுலேருந்து வாய் புற்றுநோய் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பாக்கு பாக்கு வகைகள்னால், பான் வகைகள் பாக்கு வகைகள்னால. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே அழகுங்கிறது ஒரு முக்கியமான அம்சமாகிறது. ஸோ அழகு முக்கியமான அம்சம்னு பார்க்கும்போது பற்களும் ஈர்களும், பற்கள் வந்து கிட்டத்தட்ட நம்ம முகத்தில் 1/3. இப்போ நீங்கள் நெத்தி பக்கம் 1 பக்கம், கண் மூக்கு 1/3, நெத்தி 1/3னா மேல்தாடு கீழ்த்தாடு பற்கள் வந்து 1/3. ஸோ 1/3 வந்து பல் அழகை பொறுத்து இருக்கு. ஸோ அதில் சிலர் சிரிக்கும்போது பல் மட்டும் இல்லை ஈரம் தெரியும், அந்த அளவுக்கு நல்லா சிரிப்பாங்க சிலர். ஸோ அதை பார்க்கும்போது பற்களுடைய நிறம், பற்களுடைய தன்மை, பற்களுடைய அந்த ஷேப், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து இப்போ நம்ம வந்து சிலருக்கு வந்து இந்த ஃப்ளூரோசிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ சேலம் தருமபுரி பக்கம்லாம் ஃப்ளூரைடு அதிகமாகிந்து பல்லே கொஞ்சம் மஞ்சள் ஆயிரும், மஞ்சள் ப்ரௌன் கலர் ஆகும். சிலர் மருந்து சாப்பிட்டா கொஞ்சம் அந்த மாதிரி கலர் மாறும். அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்க முடியும். அதுக்கு இப்போ வந்து ஸ்மைல் டிசைன், டிசைனர் ஸ்மைல் அப்படிம்பாங்க, ஹாலிவுட் ஸ்மைல், அது மாதிரி பாலிவுட் ஸ்மைல் அப்படின்லாம் இப்போ நிறையா பேசுகிறாங்க. அதாவது நம்ம சிரிக்கும்போது எப்படிப்பட்ட சிரிப்பு புன் சிரிப்பு வேணுங்கிறத நம்ம மாற்றி கொடுக்க முடியும் காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரினால.
ஓகே. ஸோ இப்போ பற்கள் பராமரிப்பில் ஆரம்பித்து நம்ம அழகுபடுத்துகிற வரைக்கும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, நம்ம என்ன வேணால் சரி பண்ணிக்க முடியும், எந்த லெவலில் வேணால் நம்ம வந்து அழகுபடுத்திக்க முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. முதல்ல பேச வரும்போது பழக்க வழக்கங்கள்னால இந்த புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது கேன்சர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்றைக்கி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட சொல்லுது, ஃபார் மென் மேல் வந்து வாய் புற்றுநோயோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த ஹேபிட்ஸ் தான் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு புற்றுநோய் பாதிப்பு அப்படின்னு வரும்போது இந்த மருத்துவத்துறையோட பங்களிப்பு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது? இது இப்போ நீங்கள் கேட்டதுக்கு வந்து ரொம்ப சமூக ரீதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். ஏன் கேட்டிங்கன்னா, வாய் புற்றுநோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, புகையிலை அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஸ்கூல் சில்ட்ரன் கூட கேட்டால் கூட, ஆமாம், புகையிலை ஸ்மோக் பண்ணுறது, புகையிலை வாயில் அடக்கி வைக்கிறது எல்லாமே கேன்சர் உண்டு பண்ணும் அப்படின்னு. அதுக்கு மேலே, அதுக்கு ஈடாக இல்லை, அதுக்கு மேலே இன்னொரு பெரிய காரணம் வந்து இந்த பாக்கு வகைகள். இப்போ இந்த பலப்படுத்தப்பட்ட பாக்கு, இந்த சாஷேஸில் பார்த்துருவீங்க, பெட்டிகளில் வரிசை தூங்கும், வேறு வேறு கலரில், வேறு வேறு டிசைனில், வெரி அட்ராக்டிவ் சாஷேஸில், எல்லாம் ப்ராசஸ்ட் பாக், பதப்படுத்தப்பட்ட பாக்கு, பான் வகைகள், குட்கா வகைகள் அப்படின்ட்டு. அதில் நிறையா இதில் புகையில இருக்காது. அப்போ என்ன சொல்லுவாங்க, ஓ புகையில இல்லைன்னா ரொம்ப சேஃப் அப்படின்னு, கிடையவே கிடையாது. இந்த பாக்கு அந்த பதப்படுத்தும் போது என்னமோ ஆயிடுது அந்த இதுக்கு, அது வந்து என்ன, அதை போடும்போது அதை வாயில் போட்டு மெல்லும்போது அது வந்து ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருது. அது நாளடைவில் என்ன ஆகுது, வாய் நமக்கு சாஃப்டாக இருக்கிற கன்னங்கள் எல்லாம் அப்படியே இறுக ஆரம்பிச்சிடும். நாளடைவில் வாயை திறக்க முடியாது. ஒரு ரெண்டு விரல், இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுருக்கோம், நீங்கள் சாதாரணமாக வாயை திறக்கணும்னா மூணு விரல் ஈஸியாக உள்ளே போகும் வாயை திறக்கும்போது. மூணு விரல் போகலை அப்படின்னாலே நீங்கள் பல் டாக்டர் பார்த்துக்கணும். எத்தனையோ காரணங்கள் இருக்கும், அதில் ஒன்று முக்கியமானது வந்து வாய் புற்றுநோயோடைய ஆரம்பம், ஆரம்ப ஸ்டேஜ். 5 வருஷம் அப்படி இருக்கும், 10 வருஷம் அப்படி இருக்கும், அதுலேருந்து புற்றுநோய் வந்துட்டுனா அதுலேருந்து ரெக்கவரி வந்து ரொம்ப கஷ்டம், இல்லாத ட்ரீட் பண்ணுறது ரொம்ப சிரமம். ஸோ ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கணும். ஒன்று, அந்த ஹேபிட் இல்லாமல் இருக்கிறது நல்லது, அதுதான் பெஸ்ட். ரெண்டாவது, இந்த ஹேபிட்ஸ்லாம் சின்ன வயசில் ஆரம்பிச்சிருது. இப்போ நீங்கள் ஒரு குழந்தை வந்து ஒரு சிகரெட்டோ பீடியோ தொட்டால் நீங்கள் அதை தடுப்பீங்க. ஒரு கல்யாண வீட்டில் போகிறோம், பாக்கு நம்ம போடுறோம், குழந்தைங்க ஒரு பாக்கு பேக்கெட் எடுத்து வாயில் போடுறோம், நீங்கள் தடுக்க மாட்டீங்க. ஏன்னா அதில் அதோடைய நம்ம அதில் இருக்கிற அபாயம் நமக்கு தெரியாது. ஸோ அந்த வெறும் பாக்கு, சிலது வந்து 18 வயசு 19 வயசுலலாம் கேன்சர் பார்த்துருக்கோம். இப்போ முதலாம் அதுக்கு அந்த மாதிரி கேன்சரே வராது, வாய் கேன்சர். ஏன்னா ஸ்மோக்கிங் ஆரம்பித்து டுபாக்கோ யூஸ் பண்ணி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து லேட்டாக தான் வரும். இப்போ யங்கர் ஏஜ் குரூப், இப்போ மேல்ஸ் சொன்னீங்க, மேல்ஸ் யங்கர் ஏஜ் குரூப் தான் அதிகமாக கேன்சர் வாய்ப்புற்றுநோய்கள். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த பாக்கு வகைகள், பான் வகைகள். ஸோ அதை வந்து அறவே நம்ம உபயோகத்தை நிறுத்தணும். இதை பார்த்து தான் நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியாது, இன்னைக்கு வந்து பேன், ஆமா, யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இதை பொறுத்த வரைக்கும் பேன்ட் ஐட்டம், ஆனால் இன்னும் ஆனால் உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, கிடைக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ பேனுங்கிறது ஒரு வழி, நம்மளே கட்டுப்படுத்துறது இன்னொரு வழி. ரெண்டாவது, நமக்கு அதுக்கு தெரியணும் இது வந்து ஒரு புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய சக்தி. ப்ரீ கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது புற்றுநோய் வர்றதுக்கு முன்னாலேயே வந்துடும் அறிகுறி மாதிரி, இந்த வாய் இருகிறது, வாயை திறக்க முடியாமல் இருக்கிறது, வாயில் ஏதாவது சாப்பிடும்போது எரிச்சல் வர்றது. இல்லை நாங்கள் என்ன சொல்லுவோம், செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுங்கள். ஒரு கண்ணாடி முன்னாலே நல்லா வாயை திறந்து நல்லா மூணு விரல் போகிற மாதிரி வாயை திறக்க முடியுதா அப்படின்னு பார்க்கணும். உள்ளே ஏதாவது வெள்ளை படை இருக்குதான்னு பார்க்கணும், புண் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும், நாக்கில், கன்னத்தில், மேல் நாக்கில், உள் நாக்கில், நாக்குக்கு கீழே செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணி ஒரு லைட் வச்சு பார்த்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு அருகில் இருக்கிற பல் டாக்டரை பார்த்து பார்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வாய் புற்றுநோய் நம்ம ஏர்லியாக கண்டுபிடிக்க ட்ரீட்மெண்ட் ஈஸியர், ரிசல்ட்ஸ் பெட்டர். எவ்வளோ தூரம் லேட் ஆகுதோ அவ்வளோ தூரம் நமக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா வராது. ரெண்டாவது, வாயிலேருந்து வெளியே அந்த கண்ணத்துக்கு வந்துட்டுனா நம்ம ஆப்ரேஷன் பண்ணாலும் ரொம்ப விகாரமாக இருக்கும்.
ஏன்னா ஃபேஸ் வாயில் வந்து நமக்கு ஒன்றும் மறைக்க முடியாது ஈஸியாக. கன்னத்துலேருந்து வெளியே வந்துடும் அந்த புண்ணு, அது வந்துட்டுனா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் அதை அவாய்ட் பண்ணும் ஹேபிட்ஸை. அப்படி தடுக்க முடியலை, ப்ராப்ளம் வருதுன்னா கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை சந்தேகம் வந்துன்னா உங்கள் அருகில் உள்ள பல் டாக்டர் போய் பார்க்குறது நல்லது. ஸோ இப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வந்தால் எப்படி டாக்டர், இந்த எந்த அளவுக்கு நம்ம இதை க்யூர் பண்ணும், கேன் பி ட்ரீட்டட் மவுத் கேன்சர்? ஏர்லியராக பார்க்குறது வந்து பெட்டர் தி ரிசல்ட், அதான் முக்கியம். அதுக்கு தான் இந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன், நம்மளே செக் பண்ணுறது ஒரு முக்கியமான அம்சமாகும். ட்ரீட்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து முக்கியமான ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி தான். இப்போ நிறைய கேன்சர்ஸ்க்கு வந்து சர்ஜரி ஆப்ஷன் இருக்கும், ரேடியேஷன் இருக்குது, கீமோதெரப்பி இருக்குது, இல்லை காம்பினேஷன் தெரப்பின்னு இருக்குது. ஆனால் வாய் புற்றுநோயை பொறுத்தவரையும், ஏன்னா அது வாய் புற்றுநோய் கொஞ்சம் பரவிட்டுனா குயிக்காக வந்து எலும்பில் போயிடும், தாடை எலும்புக்கு. எலும்பில் தாடை எலும்புக்கு போயிட்டனாலே ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி தான். ஓகே, அதுக்கப்புறம் அது வந்து இந்த என்ன நம்ம நரிக்கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த லிம்ப் நோட்ஸ் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகி கழுத்துக்கிட்டலாம் எஃபெக்ட் ஆகிட்டுது அப்படின்னா, அதுக்கப்புறம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் சில நேரம் ரேடியேஷன் இல்லைன்னா கீமோதெரப்பி ப்ளஸ் ரேடியேஷன் கொடுக்க வேண்டியது வரும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து ஆப்ரேஷன் தான். ஆனால் நீங்கள் ரொம்ப ஏர்லியாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, சில இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, ஸ்பெசிஃபிக் இன்ஜெக்ஷன்ஸ், ஒரு 6 வாரம் அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போட்டாலே நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அந்த வாயில் உள்ள எரிச்சல் போயிடும், வாய் திறக்கிறது கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், கேன்சர் ப்ரோக்ரஸ் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு. சமீபத்தில் லேசர் ட்ரீட்மெண்ட்டும் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க, பட் அதோடைய எஃபெக்டிவ்னஸ் இன்னும் தெரியல ஃபுல்லாக. ஸோ அதை விட்டோன்னா ஆப்ரேஷன் தான் மெயின் ட்ரீட்மெண்ட். நேர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பகுதியில் பல் மற்றும் முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் குணசீலன் ராஜன் அவர்கள்கிட்ட பற்கள் பராமரிப்பு சார்ந்த நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். இப்போ பற்கள் பராமரிப்பு இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது, பற்கள் சார்ந்த மற்ற விஷயங்கள்லையும் இன்றைக்கி நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஒரு ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் முன்னாடி பல்லு போனால் அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். பற்கள் வெளியில் எழும்புன மாதிரி வந்திருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்குறோம். ஒரு பர்ஃபெக்ட் ஸ்மைல் வேணும் அப்படிங்கிற அளவுக்கும் சொல்கிறாங்க. முக சீரமைப்பும் ஒரு தனியான ஒரு பிரான்ச் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ இது எது வந்து காஸ்மெட்டாலஜியில் வருது, பற்கள் சீரமைக்கிறதும் வந்து காஸ்மெட்டாலஜின்னு தான் நம்ம சொல்லுவோமா, இல்லை இதெல்லாம் வந்து எல்லாமே தேவையான ஒரு விஷயம் சொல்லுவீங்களா? இன்னைக்கு வந்து நமக்கு வந்து காஸ்மெட்டாலஜிங்கிறது வந்து அப்பியரன்ஸ் ஆமாங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாகிட்டது, எல்லா ஏஜ் குரூப்பும் எதிர்பார்க்குறாங்க இதோட கொஞ்சம் நல்லா இருக்க முடியுமா அப்பியரன்ஸில், தப்பு கிடையாது. அதே இது எக்ஸ்ட்ரீமாக போயிடக்கூடாது. இந்த பல் அழகாக வந்தால் தான் என் வாழ்க்கையிலே முன்னேற முடியும், அப்போ தான் எனக்கு ஜாப் கிடைக்கும், இது இதெல்லாம் வந்து தப்பு. அந்த ஸோ அதோட காஸ்மெட்டிக் என்ன இருக்கிறத கொஞ்சம் அதிகமாக பண்ணுறது, அழகுபடுத்துறது, கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கூடும், யூ ஃபீல் கொஞ்சம் நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும், சப்கான்ஷியஸ்லி சைக்கலாஜிக்கலி கொஞ்சம் பூஸ்ட் இருக்கும், லைஃபை மாற்றிடாது. அதுதான் நிறைய அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பேஷன்ஸ் கிட்ட கரெக்டாக இருக்கணும். டாக்டர் பேசும்போதும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கரெக்டாக சொல்லணும், இது பண்ண முடியும் இது பண்ண முடியாது. அந்த எதிர்பார்ப்புங்கிறது கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க பற்கள் சீராகலைன்னா சீர பல் மருத்துவமே இப்போ எத்தனையோ ஸ்பெஷாலிட்டியாக வளர்ந்தாச்சு. இந்த பல் சீரமைப்பு கேட்டிங்களா, அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. குழந்தைங்க பல் மருத்துவம் பார்க்குறது ஸ்பெஷாலிட்டி, பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்ரி. ரொம்ப தாடைகள் விகாரமாக இருக்குது, அதை ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ண முடியும், அது வந்து எங்களோட ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷாலிட்டி, மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரின்னு சொல்கிறது. அதே மாதிரி ஈறுகளுடைய ப்ராப்ளம், அதை ட்ரீட் பண்ணுறது, அதுக்கு சர்ஜரி பண்ணுறது, அதுக்கு லேசர் சர்ஜரி பண்ணுறது தான் கம் சர்ஜரிக்கு தனி டிபார்ட்மெண்ட், பெரிடான்டிக்ஸ்னு. ஸோ இப்போது பல் அழகுபடுத்துறது வந்து ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியாக கொண்டு போகிறாங்க, காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி அப்படின்ட்டு. பற்கள் அடைக்கிறது, சொத்தை வந்தால் க்ளீன் பண்ணுறது, பல் வேர் சிகிச்சை பண்ணுறது, அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அடிப்பட்டு பல் போயிட்டது, செயற்கை பல் வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி, ப்ரோஸ்டோடிக்ஸ்னு. ஸோ நிறைய முன்னேற்றம் வந்திருக்கு. இப்போ பற்கள்லேயே வந்து கேப்புன்னு போடுவோம்,
பல்லு கலரை மாற்றலாம், ஷேப்பை மாற்றலாம். அதில் செராமிக்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. முந்தி வந்து உள்ள மெட்டல் இருக்கும், வெளியே செராமிக் இருக்கும். இப்போ உள்ளேயும் பல்லு கலர்லயே, அதாவது ஆல் செராமிக் கேப்ஸ்ன்னு சொல்றது, க்ரௌன்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ஈஸ்தட்டிக். அது பார்க்கறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், நேச்சுரல் பல் மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. இதில் வந்து இப்போ கேட்கேம் டெக்னாலஜி வந்துட்டுது. ஸோ பட்களாக ஒரு ஷேப் பண்ணி, முந்தைய வந்து அளவெடுப்போம், ஒரு மாவு மாதிரி பசைஞ்சு பல்லோடைய மாதிரி அளவெடுத்து அது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மாடல் போட்டு அதுக்கப்புறம் தான் அது க்ரௌன் பண்ணுவோம். இப்போ இது எல்லாமே டிஜிட்டல் டெக்னாலஜின்னு சொல்கிறது. அது க்ளீன் பண்ணோன்னு ஒரு ஒரு சின்ன ஸ்கேனர் வச்சு வாய்க்குள்ளே அந்த கேமரா மாதிரி ஸ்கேன் பண்ணிட்டோன்னு ஒரு 10 நிமிஷத்தில் கம்ப்ளீட்டாக அந்த டிஜிட்டைஸ் பண்ணி டேட்டா வந்துடும். அந்த டேட்டா வர்ச்சுவல் மாடல் மாதிரி பண்ணி அதிலிருந்து ஒரு செராமிக் க்ரௌன் பண்ணலாம். சம்டைம்ஸ் அங்கே அந்த சேரில் உட்காந்துருக்கும் போதே, டென்டல் சேரில் உட்காந்துருக்கும் போதே ஸ்கேன் பண்ணி ஒரு மணி நேரத்தில் அந்த பல் ரெடி ஆயிரும். ஸோ இட்ஸ் ஸோ அட்வான்ஸ்ட் இன்னைக்கு கேட்கேம் டெக்னாலஜி, டிஜிட்டல் டெக்னாலஜி டென்டிஸ்ட்ரியில். அதே மாதிரி நம்ம பற்கள் இப்படி மாற்றினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு காட்டுறதுக்கும் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. இப்படியே கொஞ்சம் மாற்றினா இப்படி இருக்கும், உங்கள் பல், பல் அமைப்பு, பல் கலர் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மாற்றி காட்டுறதுக்கும் இப்போ சாஃப்ட்வேர்லாம் இருக்கு. ஸோ டெக்னாலஜி அவ்வளோ தூரம் அட்வான்ஸ் ஆகியாச்சு. அந்த இதில் பற்கள் இழந்துட்டாங்க. இப்போ சிலர் வந்து ஒரு 20 வயசுல அடிபட்டிருக்கோம், பல் பெர்மனன்ட் பல் அது போயிடும். அப்போ அதை செயற்கையாக மாட்டணும் அப்படின்னா எடுத்துகிட்டு போடுற மாதிரி போட முடியாது, அது வந்து கஷ்டம். எடுத்துகிட்டு போடுறது வந்து சைக்கலாஜிக்கலாக சரி வராது, அதுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்கு பதிலாக தான் அந்த இம்ப்ளான்ட்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ அந்த பல்லுடைய வேர் வந்து அதுக்கு சமமாக டென்டல் இம்ப்ளான்ட், டைட்டானியமில் பண்ண இம்ப்ளான்ட் வச்சு அந்த எலும்பில் பொருத்திட்டு அதுக்கு மேலே அந்த செராமிக் பல் வைக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்ஸ். முன்னால் வந்து அது மாதிரி ஃபிக்ஸ்டாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா பக்கத்து பல்ல தேய்ச்சி அந்த பக்கத்து பல்லுக்கு ஒரு கேப் போட்டு அதோட சேர்த்து இந்த செயற்கை பல்ல வைப்போம். அப்போ ஒரு பல் போனா கூட பக்கத்துல 2 பல் நல்ல பல்லு தேய்ச்சி தான் பண்ண வேண்டியிருக்கும் முன்னால, பிரிட்ஜின்னு சொல்றது. அதுக்கு பதிலாக இப்போ இந்த இம்ப்ளான்ட் இருக்கிறதுனால, டென்டல் இம்ப்ளான்ட், அந்த எலும்புலயே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இயற்கைக்கு ஒத்த மாதிரி பல்லுல ஒரு பல்லு எடுத்துட்டீங்கன்னா வேர் இருக்கும் எலும்புக்குள்ள, அதுக்கப்புறம் வெளியே அந்த க்ரௌன் தெரியும், அந்த எனாமல். இப்போ இந்த இம்ப்ளான்ட் வந்து பல்லுடைய வேருக்கு சமம், எலும்புக்குள்ள ஃபவுண்டேஷன் மாதிரி, ஒரு பில்டிங் ஃபவுண்டேஷன் நம்ம பார்க்க முடியாது, உள்ளே இருக்கு, அதுக்கு மேலே தான் பில்டிங் கட்டுற மாதிரி. இது வந்து ஃபவுண்டேஷன், அந்த எலும்புக்குள்ள போயிடும் அந்த இம்ப்ளான்ட், அதுக்கு மேலே செராமிக் பல்லு வைக்கிறது. அதே ஒரு எக்ஸ்ட்ரீம், எல்லா பல்லும் போயிடும் சொல்லுறது இல்லையா, டென்சர்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க, அதனால எலும்பு தேஞ்சிக்கிட்டே போகும் போக போக. ரெண்டாவது, அது ஒரு எப்பமாவது திடீர்னு சிரிக்கும் போது இல்லைனா வாய் விட்டு சிரிக்கும் போது தெரிந்து கலந்து வர்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு, ஒரு எம்பராசிங் சிச்சுவேஷன் ஆகும் சொல்றது. இப்போ அந்த இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபுல் செட் போனால் கூட 4 இம்ப்ளான்ட் வச்சு 4 இம்ப்ளான்ட்ல இந்த 10 இல்லைன்னா 12 செயற்கை பல்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப அந்த நேச்சுரலாக இருக்கும் அந்த ஃபீலிங், ஏன்னா ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால. இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 20, 22, 25 வயசு யங்ஸ்டர்ஸுக்கு பல்லே இல்லாமல் பார்க்குறோம். அது வந்து சில கண்டிஷன், எக்டோடர்மல் டிஸ்பிளேஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன், அக்ரெசிவ் பேடான்டைட்டிஸ், சில கண்டிஷனில் சின்ன வயசுல எல்லா பல்லும் போயிடும். ஒரு சைல்டு 17 இயர்ஸ் 10 மந்த்ஸில் பல்லே கிடையாது, அப்போ அவள் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாருங்க. நம்ம வந்து நினைப்போம் பல்லு இல்லைன்னா என்ன, எல்லா வயசுல 60 வயசு 70 வயசு மேலே தான் பல்லு இல்லைன்னு. எத்தனையோ பேர் 40 வயசுக்கு கீழே பல்லு, எல்லா பல்லையும் இழந்திருப்பாங்க, ஆக்சிடென்ட்ல இல்லைன்னா வேற டிசீஸ்னால, கம் டிசீஸ்னால, சுகர்னால, டயபெட்டிஸ்னால. அப்போ இவங்களுக்கு வந்து இந்த ஃபிக்ஸ்டாக செயற்கை பல் வச்சிட்டோன்னா அவங்க கம்ப்ளீட் வாழ்க்கையே நம்ம மாற்றி அமைக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் காஸ்மெட்டிக்னு சொல்ல முடியுமா? இல்லை, நெசசரி. அது காஸ்மெட்டிக்கும் இருக்கு, அழகுபடுத்துகிறோம். ஆனால் அவங்களுடைய உணவு உண்ணும் விதம், ஜீரணிக்கிற விதம், ஏன்னா நல்ல வாயில் மென்று அந்த உமல் நீர்லாம் சேர்ந்து மென்று ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மென்று விழுங்கினா தான் ஜீரணம் கரெக்டாக இருக்கும், அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும். ரெண்டாவது, அவங்களுக்கு பேசுறதுக்கு நல்ல பல் இருக்கணும், சிரிக்கிறதுக்கு அவங்க சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங். 20 வயசில் பல் இல்லை, இது காஸ்மெட்டிக்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் சைக்கலாஜிக்கல், இட்ஸ் நெசசரி ப்ளஸ் காஸ்மெட்டிக்.
அப்படிதான் நம்ம கொண்டு போகணும். இன்னைக்கு நம்ம எல்லா விஷயத்தை பத்தியும் டச் பண்ணியிருக்கோம் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 25 மினிட்ஸ்ல நம்ம கம்ப்ளீட்டா இது எல்லா விஷயங்களையும் பேசி முடிச்சிட முடியாது. பட் ஸ்டில் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றம் தேவைப்பட்டாலும் இன்னைக்கு இருக்கிற நவீன சிகிச்சை முறை மூலமா அது எல்லாமே நம்ம சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை தாண்டி நம்மளோட பழக்க வழக்கங்களை சரியா வச்சுக்கலன்னா நம்ம தீராத வியாதி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அதை இன்னைக்கு அதிகரிச்சுட்டு இருக்கிறத பாக்குறோம். ஸோ மறுபடியும் நம்மளோட ரொட்டீன் லைஃப் ஸ்டைல மாத்துறதுக்கு உண்டான ஒரு அவசியமும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்களோட நீங்க பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.